இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ சூஸ் டு டெலீட் யுவர் கூகுள் அக்கௌண்ட், திஸ் வில் இன்க்ளூட் யுவர் பப்ளிக்லி ஷேர்ட் டேட்டா. அதாவது பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் வந்து கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, உங்களோட அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. உங்களோட அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனல் வச்சுருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுனா, உங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் போயிடும், பிளாகு, பிளாகர் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, அது எல்லாம் சேர்ந்து டெலீட் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டாயமாக இதை வந்து ஆன் பண்ணவே கூடாது, இது நம்ம ஆஃபில் தான் வச்சுருக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட ஷிஜிடெக் தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே கூகுளிலேருந்து ஒரு மெயில் வந்து கட்டாயமாக வந்திருக்கும். ஸோ அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் இந்த மெயில் வரல அப்படின்னா, ரெண்டு மூணு நாட்கள்லேயே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி செக்கப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த மெயில் வந்து வந்திருக்கும். இந்த மெயில் வந்துச்சுன்னா நம்ம என்ன என்ன செட்டிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக வந்து பாருங்கள், ஏன்னா வந்து தப்பு பண்ணக்கூடாது அதுக்காக தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா, மெயிலில் உங்களுக்கு வந்து கீழே வந்து இந்த மாதிரி சி யுவர் பர்சனல் ப்ரைவசி சஜஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து சிமே சஜஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ரைவசி இதுக்காக அவங்க வந்து பண்ணுறதாகவும், நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் எவ்வளோ காலம் நம்ம வச்சுருக்கலாம், எவ்வளோ காலத்தில் அவங்க வந்து டெலீட் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயத்துக்காக இதை வந்து செட் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த மெயிலையே சிமே சஜஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பேஜ் வந்து அப்படியே ரீடைரெக்ட் ஆகி போயிடும். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரைவசி செக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் அக்கௌண்ட் காமிக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த லோகோ கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த லோகோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபோனில் இருந்து நீங்கள் எத்தனை கூகுள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ எல்லாமே அதில் வந்து வரும். அதில் எந்த ஒரு கூகுள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ண போகிறீங்களோ அதுதான் கரெக்டாக அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். ஒன் பை ஒன் நீங்கள் வந்து எல்லா அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக இந்த ஸ்டெப் வந்து மறக்காமல் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் மாற்றி மாற்றி அப்புறம் திருப்பி ஒரே அக்கௌண்ட்டில் பண்ணிட்டுருக்காதீங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்குள்ளாடி போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பார்க்கும்போது யுவர் ப்ரைவசி சஜஷன் அப்படின்னு போட்டுட்டு நாலு வந்து கொடுத்துருக்காங்க, ஃபோர் சஜஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா அக்கௌண்ட்டுக்குமே நாலு சஜஷன் தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில அக்கௌண்ட் பாருங்கள், இதில் மூணு சஜஷன் கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மெயிலில் உங்களுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு சஜஷன் கூட இருக்கலாம். உங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த வீடியோவில் நாலு சஜஷன் வந்து நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். அதில் உங்களுக்கு வந்திருக்கக்கூடியதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நம்ம வந்து இந்த சி சஜஷன் அப்படிங்கிறது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் வரக்கூடியது இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் வெப் ஆப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, இல்லைனா வெப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுல கூட நிறைய டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, செட்டப் ஆட்டோ டெலிட் அப்படின்னு இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நாட் நவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த நாட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஆனால் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா, கட்டாயமாக திரும்பவும் மெயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த செட்டப் ஆட்டோ டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளால் போயிட்டு அதில் நம்ம எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வரும், சூஸ் அண்ட் ஆட்டோ டெலிட் ஆப்ஷன் ஃபார் யுவர் வெப் ஆப் ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அது வந்து டிஃபால்ட்டாக எதில் வந்து செலக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஆட்டோ டெலிட் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் இந்த டோன்ட் ஆட்டோ டெலிட்டில் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளாடி போக முடியாது. ஸோ கட்டாயமாக நம்ம இந்த மேலே கொடுத்துருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றில் வந்து செலக்ட் பண்ணணும். அதாவது ஆட்டோ டெலிட் ஆக்டிவிட்டி ஓல்டர் தென் 3 மந்த்ஸ் வேணால் 3 மந்த்ஸ் எடுத்துக்கலாம், 18 மந்த்ஸ்னா 18 மந்த்ஸ் எடுக்கலாம், 36 மந்த்ஸ்னா 36 மந்த்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமமாக இருக்கக்கூடியது நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 36 மந்த்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இதோட பொருள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 36 மந்த்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வெப் ஆக்டிவிட்டி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க டெலீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஓகே சொல்கிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு திரும்பவும் அவங்க கேட்குறாங்க, கன்ஃபார்ம் யுவர் ப்ரிஃபரன்ஸ் டு ஆட்டோ டெலீட் ஆக்டிவிட்டி ஓல்டர் தென் 36 மந்த்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஓகேனா நம்ம வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும். அவங்க வந்து ஃபியூச்சரில் இந்த மாதிரி டெலீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெலிட்டிங் நவ்வில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து 36 மந்த்ஸ் வரை உங்களுக்கு வந்து டெலீட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு கூட இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் இருந்துச்சு அப்படின்னா டெலீட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் வந்து கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் வந்து சேவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆட்டோ டெலிட்டிங் வர வெப் ஆக்டிவிட்டி ஓல்டர் தென் 36 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டன் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். டன் கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அடுத்தது செகண்ட் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளாடி போகலாம். இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நம்ம வந்து மொபைல் ஃபோனில் கூட லொக்கேஷன் நம்ம ஆன் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இல்லை. ஸோ அந்த நேரங்களில் அந்த லொக்கேஷன் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை டெலீட் பண்ணுறதுக்கு தான் கேட்டிருக்காங்க. இதுலேயுமே வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து செட்டப் ஆட்டோ டெலீட் இருக்கும், இன்னொன்று வந்து நாட் நவ் இருக்கும். நாட் நவ் கொடுத்தோம்னா இப்போதைக்கு மட்டும்தான் அந்த ஸ்டெப் வந்து நமக்கு வந்து கிளியர் ஆகும், பட் வந்து திரும்ப மெயில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால செட்டப் ஆட்டோ டெலீட் அப்படிங்கிறதே நம்ம வந்து கொடுத்துக்கலாம்.
சரி அது கொடுத்தோம்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் வந்து இருக்கும். டோன்ட் ஆட்டோ டெலிட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளாடி பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து கொடுத்தாகணும். ஸோ நான் வந்து இந்த மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய ஆட்டோ டெலிட் ஆக்டிவிட்டி ஓல்டர் தான் 36 மந்த்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது, அதுக்கு மேலே இருக்கிறது வேணும்னா அது கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலே 36 மந்த்ஸ் ஆன டேட்டாஸ் எல்லாம் டெலிட் பண்ணிடுவாங்க, அதான் அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து கேட்டிருக்காங்க, கன்ஃபார்ம் இவர் ப்ரிஃபரன்ஸ் டு ஆட்டோ டெலிட் ஆக்டிவிட்டி ஓல்டர் தான் 36 மந்த்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து கீழே ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து அதை ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் பண்ணிட்டுருப்போம், 36 மந்த்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட்டிங் நவ் அப்படிங்கிறது இருக்கும், அது ஓகே. நமக்கு வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நம்ம கன்ஃபார்ம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வந்து சேவ்ட் அப்படின்னு வந்துடும். இதில் ஆட்டோ டெலிட்டிங் இவர் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி ஓல்டர் தான் 36 மந்த்ஸ் அப்படின்னு இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இந்த டன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் யூடியூப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம்ல, ஸோ அந்த டேட்டாஸும் அதில் வந்து சேவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை டெலிட் பண்ணுறது தான் கேட்டிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் ஆட்டோ டெலிட் இருக்கும், இன்னொன்று நாட் நவ் இருக்கும். நம்ம வந்து செட்டப் ஆட்டோ டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். இது வந்து பொதுவாக எதுக்கு வந்து யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச விஷயம் அது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, சஜஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக தான். ஸோ நம்ம வந்து ஆனால் செட்டப் ஆட்டோ டெலிட் வந்து கொடுத்துப்போம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டில் வந்து அது மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் டோன்ட் ஆட்டோ டெலிட் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளாடி போக முடியாது. ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஆட்டோ டெலிட் ஆக்டிவிட்டி ஓல்டர் தான் 36 மந்த்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் அதுதான் கொடுக்கணும், கட்டாயம் கிடையாது. அதுக்கு மேலே இருக்கிறது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 36 மந்த்ஸ் இதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 36 மந்த்ஸுக்கு முன்னாடி நான் என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரி தான் டெலிட் ஆகி போகும், அதுக்கு பிறகுள்ளது போகாது. நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பார்த்தோம்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து கேட்கும், கன்ஃபார்ம் யுவர் ப்ரிஃபரன்ஸ் டு ஆட்டோ டெலிட் ஆக்டிவிட்டி ஓல்டர் தான் 36 மந்த்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே வந்து ரெண்டு மெசேஜ் வந்திருக்கும். ஒன்று என்னென்னா அவங்க சொல்கிறாங்க 36 மந்த்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் ஃபியூச்சரில் அவங்க டெலிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெலிட்டிங் நவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா இப்போவே டெலிட் பண்ணிடுவாங்க, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் அதை படிச்சுட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுக்கலாம். இதனால நமக்கு எதுவும் பிரச்சனையெல்லாம் கிடையாது, ஏன்னா வந்து நம்ம 36 முன்னாடி பார்த்த மந்த்ஸுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ் தான் இப்போவும் பார்ப்போம் அப்படி கிடையாது இல்லை. ஸோ ஓகே, அது கொடுத்தோம்னா நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் சேவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஆட்டோ டெலிட்டிங் இவர் யூடியூப் ஹிஸ்ட்ரி ஓல்டர் தன் 36 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்ன விஷயம் தான், 36 மந்த்ஸுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸோட அந்த ஹிஸ்ட்ரி வந்து அவங்க டெலிட் பண்ணிடுவாங்க, ஆட்டோ டெலிட் ஆயிரும், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து டன் வந்து கொடுத்துக்கலாம். டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளாடி போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக் எ பிளான் ஃபார் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. யூஸ் இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் மேனேஜர் டூ பிளான், வாட் ஹேப்பன்ஸ் டு யுவர் டேட்டா இஃப் யூ ஸ்டாப் யூசிங் யுவர் அக்கௌண்ட். நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க, யூஸ் பண்ணுறதே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாவை நம்ம வந்து எப்படி வந்து அடுத்ததை பிளான் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இதிலே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், நம்ம வந்து மேக் எ பிளான் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம வந்து மேக் எ பிளான் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டெப் வந்து வந்துடும். அதே தான் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருந்துட்டு அது வந்து இன்ஆக்டிவாக கன்சிடர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம என்ன பண்ணுறது, எப்படி எப்படி நம்ம வந்து ஷேர் பண்ணுறதா இல்லை வந்து என்ன டெலீட் பண்ணுறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டெப்பு தான் இது. இதில் வந்து நம்ம கீழே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து வந்துடும். இதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்க ஃபஸ்ட்டே வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடியது ஆஃப்டர் 3 மந்த்ஸ் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு அக்கௌண்ட்டை வந்து 3 மாதம் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்துட்டாலே அது வந்து இன்ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து அது 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஏதாவது மெயில் இல்லைனா எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம். அந்த பென்சில் சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல அதை கிளிக் பண்ணி நம்ம இதோட டைமிங் வந்து மாற்றிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும். அவங்க வச்சிருக்கக்கூடியது 3 மந்த்ஸ் தான் இருக்குது, பட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ், 12 மந்த்ஸ், 18 மந்த்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கக்கூடிய அந்த 18 மந்த்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து 18 மந்த்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து உங்களுக்கு சேவ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து வந்துடும். இதில் என்னென்னா அது வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு அப்டேட்டட் அப்படின்னு இந்த மாதிரி பிளாக் கலர் இதில் வந்து வருது பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு அந்த இடத்துல வந்து 18 மந்த்ஸ் அப்படின்னு வரும். இப்போ வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து 18 மந்த்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலைன்னா அவங்க வந்து அதை இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாக பண்ணுவாங்க, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாகவும் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எஸ்எம்எஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோன் நம்பர் கட்டாயமாக ஆட் பண்ணணும், அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறதுக்கான இடம் தான் இருக்கும், அதில் வந்து ரிக்வயர் கொடுத்துருக்காங்க, கம்பல்சரியாக நம்ம பண்ண வேண்டியது தான்.
ஆட் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஃபோன் நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம கூகுள் அக்கௌண்ட்டில் ஏற்கனவே ஃபோன் நம்பர் ஆட் பண்ணி தான் வச்சிருப்போம். ஸோ அந்த நம்பர் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஷோ ஆகும். இங்கே ரெண்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்கும், ஒரு நம்பர்னா ஒரு நம்பர் இருக்கும். அதில் எந்த நம்பர் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கீழே வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து அந்த ஃபோன் நம்பர் வந்து அப்டேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வந்ததுக்கப்புறமா அப்டேட் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி மெயில் இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் எத்தனை மெயில் ஐடி நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அதில் ஷோ ஆகும். மேக்ஸிமம் எல்லாருமே ஒரே ஒரு மெயில் ஐடி தான் நம்ம வச்சிருப்போம். ஆனால் இந்த அக்கௌண்ட்டில் நான் வந்து ரெண்டு வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் எது வச்சிருக்கீங்களோ அந்த ரெண்டு அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து அதில் ஷோ பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெயில் ஐடியிலையும் அவங்க வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த மெயில் ஐடி வந்து அந்த இடத்துல வந்து இப்போதைக்கு காமிச்சிருக்காங்க. நம்ம வந்து அந்த மெயில் ஐடி நம்ம ஓகேவா அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கட்டாயமாக அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருதில்ல, யுவர் அக்கௌண்ட் வில் பி கன்சிடர்ட் இன்ஆக்டிவ் 18 months ஆஃப்டர் யூ ஸ்டாப் யூசிங் இட். அதாவது நீங்கள் வந்து 18 months வரை உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து அதை இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டை நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள், சூஸ் ஹூ டு நோட்டிஃபை அண்ட் வாட் டு ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம என்ன பண்ணிக்கலான்னா நம்மளோட இந்த அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவாக ஆகுறது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதில்லை, அதே மாதிரி நம்ம ஒரு 10 members வேணால் அதில் ஆட் பண்ணி வைக்கலாம். ஆட் பண்ணி வச்சோம்னா அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் போகும். அப்படி போச்சு அப்படின்னா அவங்களுமே உங்களோட டேட்டாவில் ஒரு சில விஷயங்களை அவங்க அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம வேணும்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம ஆட் பண்ண தேவை கிடையாது. ஸோ நான் வந்து யாரையுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பர்சன் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து செட் ஆட்டோ ரிப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதையுமே கொடுக்கல, கொடுக்காமல் ஜஸ்ட் கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், கூகுள் வில் நாட் நோட்டிஃபை எனிவன், வேறு யாருக்குமே சொல்லாது, உங்களுக்கு மட்டும்தான் மெயில் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நம்மளோட அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் மேனேஜரில் கீழே வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ பிளான் அப்படின்னு சொல்லியிருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ சூஸ் டு டெலீட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் திஸ் வில் இன்க்ளூட் யுவர் பப்ளிக்லி ஷேர் டேட்டா. அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா சப்போஸ் நீங்கள் வந்து கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, உங்களோட அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. உங்களோட அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனல் வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுனா உங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் போயிடும், பிளாகு பிளாகர் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது எல்லாம் சேர்ந்து டெலீட் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டாயமாக இதை வந்து ஆன் பண்ணவே கூடாது, இது நம்ம ஆஃபில் தான் வச்சுருக்கணும். நம்மளோட அக்கௌண்ட்டு வந்து இன்ஆக்டிவாக இருந்தால் கூட அவங்க வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அதை வந்து ஆன் பண்ணவே பண்ணாதீங்க, இப்படியே இருக்கட்டும். வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரிவ்யூ பிளான் வந்து பார்த்துக்கலாம். ரிவ்யூ பிளான் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் உங்களுக்கு வந்து வரும். கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மூணு விஷயங்கள் வந்து இருக்குது, யுவர் அக்கௌண்ட் வில் பி கன்சிடர்ட் இன்ஆக்டிவ் 18 months ஆஃப்டர் யூ ஸ்டாப் யூசிங் இட். நீங்கள் வந்து 18 months உங்களோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலை அப்படின்னா நாங்கள் வந்து அதை வந்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வில் நாட் நோட்டிஃபை எனி ஒன், யாருக்குமே வந்து அவங்களுக்கு யாருக்குமே நோட்டிஃபை பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுவர் இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் வில் நாட் பி டெலீட்டட், உங்களோட அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆகாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது, மறக்காம அதை வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு அப்புறமா கன்ஃபார்ம் பிளான் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம செட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பலவகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.